ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்யலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மட்டன் சுத்தமா கழுவி எடுத்துறோம். தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கருவேப்பிலை மட்டன் நல்லா வேகட்டும். 7 விசில் விட்டு இறக்கிரலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் வெங்காயம் தக்காளி அரைச்சு செஞ்சோம்னா நமக்கு குழம்பு அதிகமா கிடைக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். பூண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பிலை நல்ல எண்ணெயில வணக்கி நம்ம அரைச்சு செஞ்சோம்னா மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு தக்காளி நல்ல எண்ணெயில இது வணக்கி நம்ம அரைச்சுக்கலாம். வெங்காய தக்காளி வதக்கி எடுத்தாச்சு. ஆறுனதையும் மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் பாதி எடுத்து மிக்சியில சேர்த்திருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு இது கூட நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்கிற வெங்காய தக்காளி சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். மல்லிப்பொடி நான் 1.5 ஸ்பூன் சேர்த்தறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி மிளகாய் பொடி நம்ம இப்படி வறுக்க வேண்டாம். நம்ம கடையில வாங்கி இருந்தோம் பாக்கெட் பொடி அப்படின்னா நம்ம இதை வறுத்து செஞ்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கருகாம இது வறுத்தெடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இன்னைக்கு மண் பாத்திரத்துல நம்ம மட்டன் குழம்பு செய்ய போறோம். ரொம்ப மணமா இருக்கும். பாத்திரம் காஞ்சதையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கிராம்பு பட்டை ரெண்டு பிரியாணி இலை கருவேப்பிலை நம்ம மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் அது சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச தண்ணி நல்லா கொதிக்குது. மசாலா தண்ணியே கரெக்டா இருக்கு. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற மல்லிப்பொடி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் பொடி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டக்குன்னு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மட்டன் வேக வச்சது சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்க.
நல்லா எண்ணெயோட நல்லா வெந்து கடச்சிருக்கு. இது நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அது மண் பாத்திரத்துல வச்சிருக்கோம், நல்ல மணமா கொடுக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஸ்லிம்ல 2 நிமிஷம் வச்சிருந்து இறக்கிடலாம். மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம், மசாலா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஸ்லிம்ல 2 நிமிஷம் வச்சிருந்து இறக்கிடலாம். மட்டன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 நிமிஷம் ஆறுனதையும் கிரேவி இன்னும் நல்லா திக்காயிரும். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.